ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஹோம் டெக்கர் தமிழ். ஹோம் டெக்கர் தமிழ் சேனலில் நம்ம பார்க்க போகிறது இண்டிகஸ்ங்கிற பெயிண்ட் கம்பெனி ப்ராடக்ட்டில் இண்டிகஸ் ஹீட்ஸீல் அட்வான்ஸுங்கிற ப்ராடக்டோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ப்ராடக்டை பற்றி பார்ப்போம். இந்த இப்போ இண்டிகஸ் ஹீட்ஸீல் அட்வான்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஹீட் ரிஃப்ளெக்டிவ் வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுலேயே நம்ம பார்த்து எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஹீட் வந்து ரிஃப்ளெக்டன் ஆகிறதுக்காக அதில் வந்து மைக்ரோஸ்பேருங்கிற மெட்டீரியல் அதில் சேர்த்துருக்காங்க. அது ரொம்ப சிறந்த முறையில் பெஸ்ட்டாக நமக்கு ஹீட் ரிஃப்ளெக்ட் பண்ணும், ஹீட் அதில் தங்க விடாது. இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் 10 டிகிரி செல்சியஸ் ஹீட்டை வந்து குறைக்குது. வாட்டர் ப்ரூஃபிங்கை பொறுத்த வரைக்கும் 8 வருஷம் நீர்க்கசிவுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க, நீர்க்கசிவு வராதுங்கிற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வாரண்டியும் கிளைம் பண்ண முடியும். அதை பற்றின டீட்டெயில்ஸை வந்து நம்ம பின்னால் பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து எக்ஸ்டீரியர்னு யூஸ் ஒன்லின்னு போட்டிருக்காங்க. பொதுவாக எந்த ப்ராடக்ட்லையுமே இன்டீரியல் எக்ஸ்டீரியலுக்கு யூஸ் பண்ண ப்ராடக்ட்டை வந்து இன்டீரியல் யூஸ் பண்ணலாம், ஆனால் இன்டீரியல் ப்ராடக்ட் தான் நம்ம எக்ஸ்டீரியலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ப்ராடக்ட்டில் எக்ஸ்டீரியல் யூஸ் ஒன்லின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த ப்ராடக்ட்டில் எலாஸ்டிக் மாதிரி எலாஸ்டோமேட்ரிக்னு சொல்லுவாங்க, நல்ல வைப்ரேஷனை தாங்கிறது மாதிரி, நல்ல ரப்பர் மாதிரியான கோட்டிங், நல்ல இழுவை திறன் இருக்கக்கூடிய கோட்டிங் மாதிரி இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து வாட்டர் ப்ரூஃபிங்காக இருக்கும் பெஸ்ட் ஆட்டுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது எனர்ஜி சேவிங் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம வீடுகளில் நல்ல பெஸ்ட்டான வாட்டர் ப்ரூஃபிங் ஹீட் ப்ரூஃபிங் ப்ராடக்டை யூஸ் பண்ணும்போது, ஹீட்டை குறைக்கக்கூடிய 10 டிகிரி வரைக்கும் ஹீட் குறைக்கக்கூடிய பெயிண்ட்டை யூஸ் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக வீட்டில் கரண்ட் சேவ் ஆகும், அதுதான் மென்ஷன் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து பாசி பிடிக்காதுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த கம்பெனி ப்ராடக்ட்லையும் இந்த அளவுக்கு டீட்டெயிலாக பேக்கேஜ்லேயே அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்ததில்லை. இந்த ப்ராடக்ட் கம்பெனி விஎன்சி கம்பெனியில் இருக்கக்கூடிய இண்டிகஸ் ஹீட்ஸீல் அட்வான்ஸுங்கிற அந்த பெயிண்ட் ப்ராடக்ட் வந்து அவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பேக்கேஜ்லேயே. அதேமாதிரி இந்த ப்ராடக்டை மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்பீடான ஹை ஸ்பீடில் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. பொதுவாக நம்ம பெயிண்டெல்லாம் வந்து புட்டி கலக்கிற மிஷின் வச்சு மிக்ஸ் பண்ண மாட்டோம், அதனால் ப்ராப்ளம் இல்லை. அது அடுத்தது இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹீட்டில் இதை அப்ளை பண்ணக்கூடாது, அதேமாதிரி மழை டைம்லேயும் இதை அப்ளை பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பொதுவாக இந்த ஹீட்டுக்காக வாட்டர் ப்ரூஃபிங்காக நம்ம ரூஃப் டெரஸில் அப்ளை பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும், இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் காலையில் 10 மணி 10:30 வரைக்கும் நம்ம இதை அப்ளை பண்ணலாம். அதேமாதிரி சாயங்காலம் ஒரு 4:30 அப்புறம் இதை அப்ளை பண்ணுறது நல்லது. அடுத்தது வந்து அதிகமாக நம்ம நடந்து போகக்கூடிய இடங்களில் இதை அப்ளை பண்ணாதீங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் அதில் எந்த ப்ராப்ளம் வரல, அவங்க அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் 4 வெரைட்டியில் கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் 1 லிட்டர், 4 லிட்டர், 10 லிட்டர், 20 லிட்டருங்கிற 4 வெரைட்டியில் கிடைக்கும். 1 லிட்டரோட ப்ரைஸ் 385 ரூபா, 4 லிட்டரோட ப்ரைஸ் எம்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் 1484 ரூபா, 10 லிட்டர் எம்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் 3570 ரூபா, 20 லிட்டர் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 6860 ரூபா. மற்ற கம்பெனிகளை ஒப்பிடும்போது இந்த கம்பெனி ப்ராடக்ட் வந்து விலையும் கம்மியாக இருக்குது. அதேமாதிரி இது விஎன்சி குரூப்போட ப்ராடக்ட். விஎன்சியில் இருக்கக்கூடிய நிறைய ப்ராடக்ட் நீங்கள் அவங்க வெப்சைட்லேயே பார்க்கலாம். நிறைய ப்ராடக்ட் தயாரிக்காங்க. இப்போ புதுசாக வந்து இண்டிகஸ்ங்கிற நேமில் நிறைய பெயிண்ட் ப்ராடக்ட், இன்டீரியல் எக்ஸ்டீரியர், இன்னும் இண்டிகஸ் ஹீட் சீல் அட்வான்ஸுங்கிற ஹீட்டுக்கு குறைக்கக்கூடிய பெயிண்டையும் அவங்க இறக்கியிருக்காங்க. இவங்களோட எல்லா ப்ராடக்ட்டுமே பெஸ்ட்டாக இருக்கும். அதுமாரி பெயிண்ட் ப்ராடக்ட்டும் நல்லாயிருக்கு. அவங்களோட கஸ்டமர் டீட்டெயிலு வெப்சைட் டீட்டெயிலும் அந்த டப்பாவிலையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒயிட்னிங்காக இருக்குது. அவங்க சொன்னது மாதிரியே நல்ல பசத்தன்மையோட நல்லாயிருக்கு, பசத்தன்மையோட இருக்குது. அதே நேரம் எலாஸ்டோ பார் எலாஸ்டிக் மாதிரி இருக்குது. நெகிழ்வுத்தன்மை அதிகமாக இருக்குது. நெகிழ்வுத்தன்மை இருந்தாலே கண்டிப்பாக கிராக் பிரிட்ஜிங் ஆகும். அதே நேரம் நல்ல வைப்ரேஷனையும் தாங்கக்கூடிய, ஓரளவு வைப்ரேஷனும் தாங்கக்கூடிய லெவலில் இருக்கும். அடுத்தது நம்ம அதை எப்படி அப்ளை பண்ணலாம், டெரஸ் பகுதி எப்படி க்ளீன் பண்ணணும், அதை எப்படி அப்ளை பண்ணுங்கிறத பார்ப்போம். வீடை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஹீட் வரதே இந்த ரூஃப் பகுதியிலிருந்து தான். ரூஃப் பகுதியில் அதிகமாக ஹீட் வந்து ஃபார்ம் ஆகின பிறகு நம்ம ஃபேனோ இல்லை மற்றபடி ஃபேன் இல்லாட்டாலும் வீடுகளில் ஹீட் மேலேருந்து கீழே ரூம்களில் நல்லா பரவ ஆரம்பிச்சிடும். இண்டிகஸ் ஹீட் சீல் அட்வான்ஸை யூஸ் பண்ணும்போது நல்ல அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். இந்த பெயிண்ட் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒயிட் வந்து கிளாஸி மாதிரி இருக்கும், நல்ல ஷைனிங் ஒயிட்டாக இருக்கும், நல்லா இருக்கு. அதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், இந்த மாதிரி தரவோடா இல்லைனா தரவோடு இல்லாமல் சிலவங்க பூசியிருப்பாங்க மேல் பகுதிகளில், காங்கிரீட்டுக்கு மேலே பூசியிருப்பாங்க. அந்த பூசின பகுதியாக இருந்தாலும் இன்னும் சைடுகளில் இந்த மாதிரி சரிவாக போட்டிருந்தாலும் நமக்கு அது நல்லது. அந்த பகுதிகளில் இந்த பாசியை கம்ப்ளீட்டாக தேய்ச்சி எடுத்துறது நல்லது. ஃபங்கஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. தேய்க்கிறதுக்கு நம்ம தேங்காய் சவுரியை யூஸ் பண்ணலாம். எதுவுமே கிடைக்காத பட்சத்தில் மட்டும் தேங்காய் சவுரி யூஸ் பண்ணுங்கள். தரவோடு இல்லைனா தரப்பகுதிகளில் இருக்கக்கூடிய பாசியை ரிமூவ் பண்ணதுக்கு நம்ம தேங்காய் சவுரி யூஸ் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு இன்னும் நல்ல ஆப்ஷன் நிறைய இருக்குது. இரும்பு கம்பி இருக்கக்கூடிய ப்ரஷ் நிறைய கிடைக்கும், அதை வாங்கி நம்ம பாசியை க்ளீன் பண்ணி எடுக்கலாம். இல்லைனா பாத்திரம் தேய்க்கக்கூடிய அலுமினியம் மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஸ்பாஞ்சை நிறைய வாங்கி, இந்த சவுரி மாதிரி இரும்பு சவுரி மாதிரி இருக்கும், அதை வாங்கி நம்ம தரவோடுகளை கம்ப்ளீட்டாக தேய்ச்சி க்ளீன் பண்ண முடியும். இதில் இன்னும் வாட்டர் வாஷ்னு சொல்லுவாங்க, ப்ரெஷர் வாஷ், கார்லாம் கழுவக்கூடிய அந்த ப்ரெஷர் வாஷ் கூட நீங்கள் வாங்கி க்ளீன் பண்ணி எடுக்கிறது நல்லது. உங்களுக்கு காண்பிக்கிறதுக்காக தேங்காய் சவுரியும் இந்த பாத்திரம் தேய்க்கக்கூடிய அந்த இரும்பு சவுரியும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா தேய்ச்சி எடுக்கும்போதே எக்ஸ்ட்ரா சிமெண்ட் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணி எடுத்துறது நல்லது. எப்போவுமே அதில் தரவோட்டு பகுதியோ இல்லைனா தரவோடு ஜாயிண்ட்டோ இல்லைனா சிமெண்ட் வச்சு பூசியிருந்தாலோ
அதில் கிராக் விழுந்தனா சிமெண்ட் வச்சு மறுபடியும் பூசாதீங்க. அது கண்டிப்பாக ஹீட்டு ஏற ஏற அந்த இடம் பேந்துடும். அதனால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. சர்வீ பகுதிகள்லாம் கைப்பிடி சவுர் பகுதியும் காங்கிரீட் பகுதியும் ஜாயிண்ட் ஆக இடங்களில் சாய்வாக பூசியிருந்தால் நமக்கு பெஸ்ட்டு வாட்டர் ப்ரூஃபிங் சொல்யூஷன் கிடைக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த பூசின இடங்கள்லாம் இருந்தால் ரொம்ப நல்லது. இல்லை பூசிட்டு நம்ம அந்த இண்டிகஸ் ஹீட் சீல் அட்வான்ஸை அப்ளை பண்ணலாம். எக்ஸ்ட்ரா இருக்க சிமெண்ட்டு இன்னும் இந்த பாசி எல்லாம் நம்ம தேய்ச்சி ரிமூவ் பண்ணிட்டா நல்லது. அதே மாதிரி இதை அப்ளை பண்ணும்போது ரூ பகுதியை அப்படியே அப்ளை பண்ணி மேலே இருக்கக்கூடிய அந்த கைப்பிடி சவுர் அதுலேருந்து மட்டை வரைக்கும் அப்ளை பண்ணணும். அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு ஹீட் ரிஃப்ளெக்டிவ் கோட்டும் கிடைக்கும், அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங்கும் பெஸ்ட்டாக கிடைக்கும். நல்லா கம்ப்ளீட்டாக தேய்ச்சி முடித்த பிறகு அதை டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துறது நல்லது. டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்த பிறகு முடிஞ்ச வரைக்கும் தண்ணி வச்சு கழுவுறது ரொம்ப நல்லது. ஒரு நாள் கழித்து, ஒரு நாள் நீங்கள் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணதுக்கு ஒரு நாளுக்கு முன்னே அதை கழுவி எடுத்துறது நல்லது. இல்லைனா டஸ்ட்டை தேய்ச்சி பாசியெல்லாம் தேய்ச்சி எடுத்துறது நல்லது. க்ளீன் பண்ணி முடித்த பிறகு ஏதாவது தரவோடு பகுதிகளையோ இல்லைனா சிமெண்ட் பகுதியிலோ ரூஃபில் கிராக் இருந்தாலும் கைப்பிடி சவர்களில் கிராக் இருந்தாலும் கிராக் சீல், கிராக் பேஸ்ட்டு நிறைய ப்ராடக்ட்டு கடைகளில் கிடைக்குது, அதை வாங்கி அதை யூஸ் பண்ணுங்கள். கிடைக்காத பட்சத்தில் வால்புட்டி பவுடர், எக்ஸ்டீரியர் வால்புட்டி பவுடர் கூட பாலிமர் ப்ராடக்ட் ஏதாவது மிக்ஸ் பண்ணி நீங்கள் அந்த கிராக்கெல்லாம் ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணி நல்லா காஞ்ச பிறகு மறுபடியும் அந்த இட பகுதிகளில் தேய்ச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி தரைகள் தரவோட்டு பகுதிகளில் கூட சில நேரங்களில் கிராக் இருக்கும், அந்த பகுதியில் நல்லா கிராக் ஃபில் பண்ணிடுங்க. பண்ண பிறகு நல்லா தேய்ச்சி இண்டிகஸ் ஹீட் சீல் அட்வான்ஸை அப்ளை பண்ண ஆரம்பிக்கும். அப்ளை பண்ணும்போது அது கூட வாட்டர் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு லிட்டருக்கு 30%, அதாவது 300 ml வரைக்கும் தண்ணி ஊற்றலாம் அதிகபட்சம். ஃபஸ்ட்டு கோட்டுக்கு மட்டும் தண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள், ரெண்டாவது கோட்டுக்கு தண்ணி அவசியம் இல்லை, பேஸாகவே வச்சு அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு கோட்டு செல்ஃப் ஃப்ரைமிங்காக ஏதாவது யூஸ் பண்ணதுனால ப்ரைமர் வேறு ப்ராடக்ட் எதுவும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ண வேண்டாம், இதையே நீங்கள் செல்ஃப் ப்ரைமிங்காக யூஸ் பண்ணலாம். அதனால் ஃபஸ்ட்டு கோட்டுக்கு மட்டும் நீங்கள் 30% தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதை அப்ளை பண்ணுங்கள். ரோலர் யூஸ் பண்ணலாம், ப்ரஷ் யூஸ் பண்ணலாம், ஏர்லெஸ் கேனும் யூஸ் பண்ணலாம். கம்பெனி சைடு ரோலர் ப்ரஷ் மட்டும்தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஏர்லெஸ் கேனும் நீங்கள் இந்த மாதிரி கோட்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணும்போது எந்த காரணத்தை கூட அதில் எந்த டஸ்ட்டும் இல்லாமல் பார்த்துக்காங்க. டஸ்ட்டெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். முந்தின நாள் கழிவு இருந்தாலும் அடுத்த நாளும் வந்து நீங்கள் அந்த டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறது நல்லது. அப்ளை பண்ணும்போது ஒரே வாட்டில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதுக்கு எதிர்வாட்டு ரெண்டாவது கோட்டை அப்ளை பண்ணும், மூணாவது கோட்டை அதுக்கு எதிர், ஃபர்ஸ்ட் கோட்டை எப்படி அப்ளை பண்ணணுமோ அப்படி அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் கோட்டை அப்ளை பண்ணும்போது தண்ணி மிக்ஸ் பண்ணுறது எந்த அளவுக்கு நல்லதுன்னா ஓடோ இல்லைனா பூசணா பகுதியும் வந்து அதிகமாக உரியும், தண்ணியை உள்ள உரியும். அதை வந்து நம்ம கட்டி அப்ளை பண்ணோம்னா அது வந்து சரியாக இருக்காது. நல்ல அதில் வந்து நல்லா நீங்கள் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் சின்ன சின்ன ஹோல் மாதிரி இருக்கும், அந்த ப்ராடக்ட் சரியாக அப்ளை ஆகிருக்காது, நல்லா பார்த்தா தான் அது தெரியும். அதனால் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் கோட்டுக்கு செல்ஃப் ப்ரைமிங்காக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக தண்ணி யூஸ் பண்ணிக்காங்க. நல்லா அப்ளை பண்ணி முடித்த பிறகு ஃபர்ஸ்ட் கோட்டு கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி சைடு வாக்கு சவுர்களில் வந்து கைப்பிடி சவுருக்கும் ரூஃப் டெரஸ் பகுதிக்கும் கனெக்ஷன் அந்த காங்கிரீட் சவுருக்கும் இடப்பட்ட பகுதி சாய்வாக இருந்தால் ரொம்ப நல்லது. சிமெண்ட் வச்சு சாய்வாக போடுறது நல்லது. இப்படி சாய்வாக இருந்தால் நல்ல பெஸ்ட் வாட்டர் ப்ரூஃபிங்காக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கும். இது என்னோடய தனிப்பட்ட கருத்தாட்டு. இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் மூணு கோட்டுமே நீங்கள் ப்ரெஷ்ஷில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். அதுக்கான ரீசன் என்னென்னா ரோலரை பொறுத்த வரைக்கும் ரோலர்லேருந்து சின்ன சின்ன நூலெல்லாம் சில நேரங்களில் கலந்து வரும், அதை நம்ம பார்க்க மாட்டோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கோட்டுக்கு நம்ம வந்து ப்ரெஷ் யூஸ் பண்ணும்போது அது எந்த இடம் நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணுறதுனால அந்த இடங்களில் சின்ன சின்ன ஹோல் இருந்தாலும் சின்ன சின்ன கேப் இருந்தாலும் நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணி கொண்டு வர முடியும். ரோலரை பொறுத்த வரைக்கும் அது சரியாக தெரியாது, மேலோட்டமாக தான் தெரியும். ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணும்போது கிராக் இருந்தால் கூட தெரியும், அந்த இடத்துல நம்ம கூட கொஞ்சம் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி கவரேஜும் நல்லா கிடைக்கும், நல்லா கவர் ஆகும், ஒயிட்னிங்காக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணுங்கள் மூணு கோட்டுக்குமே, முடியாத பட்சத்தில் மட்டும் ரோலர் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் முடியும்னா தான் ரோலர் யூஸ் பண்ணுங்க, ஆனால் மேக்ஸிமம் ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அது நல்ல உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டையும் தரும், ப்ராடக்ட்டும் நல்லா சேவ் ஆகும். ரோலர் யூஸ் பண்ணனால ஒர்க்கு வந்து குயிக்காக முடியும், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் கோட்டை நீங்கள் எந்த திசையில் ஆரம்பிச்சிங்களோ அதே அடுத்த திசையில் வந்து ரெண்டாவது கோட்டை ஆரம்பிங்க. ப்ளஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் கோட்டை நேராகவும் ரெண்டாவது கோட்டை சாய்வாக்கிலையும் அப்ளை பண்ணுங்கள். மூணாவது கோட்டை மறுபடியும் மேலேருந்து நேராந்து கீழே வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள். இது கைப்பிடி சுவர்லையும் மேல் மட்டம் வரைக்கும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது ஏதாவது சின்ன சின்ன டஸ்ட் இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்ளை பண்ணுங்கள். ஒவ்வொரு கோட்டுக்கும் குறைஞ்சபட்சம் 4 hour 5 hour இடைவெளி கொடுங்க காயறதுக்கு, க்யூர் ஆகிறது. இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் இண்டிகஸ் ஹீட் சீல் அட்வான்ஸ் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் 10 liter பேக்கேஜில் 100 rupees டோக்கனும், 20 liter பேக்கேஜில் 200 rupees டோக்கனும் பெயிண்ட்டுக்கான டோக்கன் கிடைக்கும். நீங்கள் இந்த கடைகளில் எந்த கடைகளில் பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அந்த கடைகளை வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டை பற்றி நான் டீட்டெயில்ஸுக்காக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட கஸ்டமர் கேர் நம்பரையும் அவங்களோட வெப்சைட் லிங்கையும் போட்டிருக்கேன். அதே மாதிரி அந்த ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்காங்க. மேலும் ஏதாவது தகவல் வேணும்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இண்டிகஸ் பெயிண்ட்ஸில் இருக்கக்கூடிய வேறு பெயிண்ட் பொருட்களை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்கள் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ரூஃபில் இருக்கக்கூடிய சன்சைடு, ஸ்லாப்பு, ரூஃபு, வாட்டர் டேங்க் பகுதி இந்த மாதிரி இடங்கள்லாம் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஆஸ்பெட்டா சீட்லேயும் அப்ளை பண்ணலாம், கொஞ்சம் ஹீட் வந்து கம்மியாகும், 10 degrees Celsius வரைக்கும் கம்மியாகும் கண்டிப்பாக. அதே மாதிரி பெஸ்ட் வாட்டர் ப்ரூஃபிங்காகவும் இருக்கும், வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இண்டிகஸில் இருக்கக்கூடிய ஹீட் சீல் அட்வான்ஸ் ஹீட் ரிஃப்ளெக்டிவ் வாட்டர் ப்ரூஃபிங் ரூஃப் கோட்டிங் கூல் பெயிண்ட் இந்த ப்ராடக்ட்டை பற்றி இன்னும் தகவல் வேணும்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயே அவங்களோட நம்பர் இருக்குது.